ஹாய், ஹலோ எவ்ரி ஒன். சிஎஸ்எஸில் சூடோ எலமெண்ட்ஸ் இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, ஸோ அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து சூடோ எலமெண்ட்ஸ் அண்ட் சூடோ கிளாஸஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஓகேவா? ஸோ முதல்ல இது ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ சூடோ எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே இந்த மாதிரி ரெண்டு கோலன் வச்சு எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இங்கே வந்து சம்திங் எழுதியிருப்பாங்க. இப்படி எழுதியிருந்தால் இது வந்து சூடோ எலமெண்ட்ஸ். ஓகே, ஒருவேளை ரெண்டு கோலன் பதிலாக ஒரே ஒரு கோலன் வச்சு இந்த மாதிரி ஏதாவது எழுதியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து சூடோ கிளாஸஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது தான். ஓகேங்களா? ஸோ நாம் இப்போ பார்க்க போகிறது சூடோ எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, சூடோ எலமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகே, ஸோ நான் இன்னை இதில் வந்து பார்க்க போகிறது ஒரு ரெண்டு மூணு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ரிமைனிங் இருக்கிறதுலாம் வந்து அடுத்தடுத்து இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு HTMLல வந்து பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிறது நம்ம ஒரு எலமெண்ட்டில் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு இன்புட் பாக்ஸோ இல்லை டெக்ஸ்ட் ஏரியாவோ கொடுக்கும்போது பிளேஸ் ஹோல்டர்னு கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ அது மாதிரி தான் நானும் இங்கே ஒரு ரெண்டு மூணு டெக்ஸ்ட் ஐ மீன் ரெண்டு எலமெண்ட் இன்புட் கொடுத்துருக்கேன், அண்ட் தென் ஒரு டெக்ஸ்ட் ஏரியா கொடுத்துருக்கேன். ஓகே, இதோட அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் இதோட அவுட்புட். ஓகேங்களா? ஸோ நான் இதெல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் டைப் யுவர் கமெண்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிளேஸ் ஹோல்டருங்கிறது வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த பாக்ஸ் என்ன பர்பஸ்க்காக இந்த பாக்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து அந்த பிளேஸ் ஹோல்டரில் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இதுக்குன்னு தனியாக ஒரு லேபிள் போட்டு நம்ம எழுத தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் அந்த பிளேஸ் ஹோல்டர் நமக்கு தேவைப்படுது. பட் இப்போது நம்ம இந்த சூடோ எலமெண்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்றைக்காச்சும் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது வந்து ஒரு லைட் க்ரே கலரில் இருந்திருக்கு. ஓகேங்களா? இதோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோமா? கிடையாது. ஓகேங்களா? ஸோ பெரும்பாலும் நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே, ஒருவேளை நமக்கு அந்த பிளேஸ் ஹோல்டர் இந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்புறம் டைப் யுவர் கமெண்ட் ஹியர் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லைங்களா, இதை வந்து நாம் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இதுக்கான சூடோ எலமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கோலன் வச்சுருங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும். PLACEHOLDR பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய நம்ம எங்கெல்லாம் பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துருக்கோமோ அந்தந்த பிளேஸ் ஹோல்டருக்கு இங்கே என்ன நம்ம ஸ்டைல் கொடுக்குறோமோ அது போய் அப்ளை ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட கலர் பார்த்திங்க வந்து லைட் க்ரே கலரில் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நான் வந்து கலர் ப்ளூ கலரில் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளூ கலரில் மாற்றுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ரிஃப்ரெஷ் பண்ண உடனே எல்லாமே ப்ளூ கலரில் மாறிடுச்சு. ஓகே, ஸோ இந்த பிளேஸ் ஹோல்டரோட ஃபாண்ட்டோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே ஃபாண்ட் சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் ஓகே ஒரு 20 pixels தரேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன ஸ்டைல் கொடுத்தாலும் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிளேஸ் ஹோல்டர். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நினைக்கலாம், இந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்க்கு ஒரு விதமான கலரும், இந்த டெக்ஸ்ட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா இந்த பாக்ஸுக்கு ஒரு விதமான கலரும் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இப்படி எழுதக்கூடாது. இப்படி எழுதினீங்கன்னா எல்லா பிளேஸ் ஹோல்டருக்கும் காமனாக அப்ளை ஆகிறதுக்கு தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஓகேங்களா? எனக்கு இன்புட்டுக்கு ஒரு மாதிரியும் இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதுக்கு ஒரு மாதிரியும் வேணும். ஏன்னா இங்கே இன்புட்டில் பார்த்தீங்கன்னா இதே சைஸ் கொடுத்த உடனே இங்கெல்லாம் F1 லெட்டர் மறைஞ்சே மறைஞ்சிருச்சு பாதி. ஓகே, ஸோ அதனால் இன்புட்க்கு ஒரு மாதிரியும் இந்த டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு ஒரு மாதிரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல இன்புட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னா இன்புட்டுக்கு ஒரு இன்புட்டுக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும். பாருங்கள், கரெக்டுங்களா? இன்புட்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகிருக்கு, இந்த டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு அப்ளை ஆகலை. ஓகே, ஸோ அதே மாதிரி இதை அப்படியே இன்னொரு காப்பி எடுத்து
போட்டுட்டு இத வந்து டெக்ஸ்ட் ஏரியா னு மாத்திடுங்க ஓகே டெக்ஸ்ட் ஏரியா னு மாத்திட்டீங்க அப்படினா இந்த டெக்ஸ்ட் ஏரியாவோட பிளேஸ் ஹோல்டர் எப்படி இருக்கணும் இதோட இன்புட்டோட பிளேஸ் ஹோல்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டைல் நீங்க இதுக்குள்ள எழுதிக்கலாம் ஓகேங்களா ஆரஞ்ச் ஃபான்ட் சைஸ் வந்து நான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஓகே சோ டிஃபால்ட் சைஸ் பாத்தீங்க அப்படினா 16 இருக்கும் நான் 18 px கொடுத்துக்கிறேன் ओके இது வந்து red அப்படினு மாத்திக்கிறேன் ஓகேங்களா சோ இப்போ பாருங்க இதுக்கு red கலரும் இதுக்கு வந்து orange கலரும் வர போகுது ஓகே சோ இந்த மாதிரி நாம பிளேஸ் ஹோல்டரோட அதோட properties text property-ய நம்ம மாத்திக்க முடியும் ஓகேங்களா சோ இப்படி தான் அதை நாம யூஸ் பண்ணனும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கனா நம்ம ஜெனரலா இங்க பாத்தீங்கனா ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்கோம் சாரி லிஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் இது வந்து ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் எப்பவுமே இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ் வச்சு நமக்கு டிஃபால்ட்டா காட்டும் ஓகே இது வந்து ஆர்டர் லிஸ்ட் எப்பவுமே 1 2 3 4 அப்படிን காட்டும் ஓகேங்களா இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த டாட் 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 இந்த 1 2 3 4 இதுக்கு மட்டும் நான் வந்து கலர் மாத்தணும் இல்ல நான் வேற விதமா மாத்தணும் அப்படி நினைச்சனா அப்ப நான் என்ன பண்ணனும் அப்ப நான் யூஸ் பண்ண போற சூடோ எலிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகேங்களா சோ இப்போ இது ரெண்டு முடிஞ்சது ஓகே இப்போ நாம அடுத்து பார்க்க போறது இந்த லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா அன்ஆர்டர் லிஸ்ட் ஆர்டர் லிஸ்ட் ஓகே நீங்க இத இன்ஸ்பெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படினா இந்த டாட் அப்படினு வச்சிருக்காங்க இல்லையா இது வந்து என்ன இதுல எழுதி இருப்பாங்க அப்படி நீங்க நீங்களே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் ஓகே சோ ஓவர் லிஸ்ட்க்கு இந்த லிஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படினா பாருங்க இந்த டாட் அந்த புல்லட் பாயிண்ட் இருக்கு இல்லீங்களா நான் ஜூம் பண்றேன் இந்த இந்த புல்லட் பாயிண்ட் இது வந்து இந்த இடத்துல மார்க்கர் அப்படிங்கற ஒரு சூடோ எலிமெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க ஓகே இந்த மார்க்கர்ன்ற சூடோ எலிமெண்ட்ட வச்சு தான் நாம இதோட இத மாத்த போறோம் ஓகே சோ டபுள் டாட் மார்க்கர் ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்க வந்து கலர் அப்ளை பண்ணுங்க கலர் வந்து சரி green அப்படினு கொடுத்துக்கலாம் ஓகே சோ இப்போ பாத்தீங்கனா இந்த black color இருக்க கூடிய இந்த 1 2 3 4 and then dot இது எல்லாமே வந்து இப்போ green colorல மாறிடும் பாத்தீங்களா greenல மாறிச்சு சோ greenல மாறினது இன்னும் உங்களுக்கு அவ்வளோவா தெரியல அப்படினா red அப்படினு மாத்திரே ஓகே சோ இது கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும் அதனால பாத்தீங்களா சோ red colorல மாறிச்சு அப்படினா இந்த marker வந்து நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ பாருங்க இதே வந்து font size அதிகப்படுத்துறேன் font size ஓகே ஒரு 20 pixel கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துறலாம் ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த இதோட font size வந்து நமக்கு increase ஆயிடுச்சு ஓகேங்களா சோ இப்படி தான் வந்து ஒரு சூடோ எலிமெண்ட் வந்து யூஸ் பண்ணி அந்த லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் ஆர்டர் லிஸ்ட்ல வரக்கூடிய இந்த விஷயத்தை வந்து நாம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஒருவேளை வந்து நான் இந்த இடத்துல இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த 1 2 3 4 இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் தூக்கிட்டு ஒரு ஸ்டார் அப்படிங்கறத நான் அப்ளை பண்ணனும் அப்படினா என்ன பண்றது ஓகே சோ இந்த மார்க்கர்ல வந்து நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து போல்ட் இட்டாலிக் இந்த மாதிரி எல்லாம் நிறைய நீங்க கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபான்ட் ஸ்டைல் font style வந்து italic இந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம் இப்போ கொடுத்தீங்கனா உங்களுக்கு 1 2 3 அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு italic-ஆ மாறும் பாத்தீங்களா ஓகே சோ இந்த markerன்றது யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்க அது இந்த marker அப்படிங்கிறது only இந்த order list unordered list சோ ஸ்பெசிபிக்கா லிஸ்ட்காக மட்டும் தான் இந்த marker அப்படிங்கறத நாம யூஸ் பண்றோம் ஓகேங்களா சோ இரண்டாவது சூடோ எலிமெண்ட் முடிஞ்சது ஓகேங்களா அடுத்து நாம பார்க்க போறது என்ன அப்படினா இதே லிஸ்ட்ல இந்த டாட் டாட் எல்லாம் வருது இந்த 1 2 3 எல்லாம் வருது இதெல்லாம் நான் தூக்கிட்டு எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் கொடுக்கணும் அப்படினா நான் என்ன பண்றது அப்படினா முதல்ல இங்க இருக்குலையா இந்த மார்க்கர் நாம எடுத்துருவோம் சோ ஜஸ்ட் நான் ஹைட் பண்ணி வைக்கிறேன் ஓகே இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அது டிஃபால்ட்டா வரக்கூடிய விஷயத்தை நாம ரிமூவ் பண்ணனும் ஓகேங்களா இந்த வருது பாத்தீங்களா இத நாம ரிமூவ் பண்றோம்
எப்படி ரிமூவ் பண்ணனும் அப்படினா UL then OL அப்படினு இருக்கு ஓகேங்களா சோ UL அப்படிங்கற இதுல வந்து தூக்கிட்டு ஓகே லிஸ்ட் ஸ்டைல் டைப் அப்படினு ஒன்னு இருக்கும் ஓகேவா இந்த லிஸ்டோட டைப் என்ன டைப் இருக்கும் அப்படினு பாத்தீங்கனா இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்ல எப்பவுமே டிஸ்க் அப்படினு இருக்கும் ஓகே அதனால தான் நமக்கு புல்லட் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு ஓகே அதனால இத வந்து நான் வந்து நன் அப்படினு பண்ணிறேன் ஓகேங்களா இது கொடுத்துட்ட அப்படினா இந்த UL அன்ஆர்டர் லிஸ்ட்ல இந்த டாட் டாட் வந்து பாத்தீங்களா இப்ப அது போய்டும் ஓகேங்களா ரிமூவ் ஆயிடுச்சு அதே மாதிரி இங்க இருக்கு பாத்தீங்களா OL அப்படிங்கிறதுக்கும் அந்த லிஸ்ட் டைப் வேண்டாம் அப்படினா இதையும் கமா கொடுத்து OL அப்படி நீங்க கொடுத்துட்டீங்கனா இது ஆர்டர் லிஸ்ட்க்கும் அந்த 1 2 3 4 5 ஐ தூக்கிடும் ஓகேங்களா சோ இப்போ ரெண்டுத்துலயே தூக்கிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த ஓவர் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த லிஸ்ட்க்கு முன்னாடி எதுவுமே இருக்காது ஓகே பாருங்க இந்த லிஸ்ட்க்கு முன்னாடி எதுவுமே இல்ல ஓகே இப்போ அதுக்கு முன்னாடி தான் எனக்கு பிடிச்ச சில விஷயத்தை நான் வச்சுக்க போறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டார் அப்படிங்கறத மேல வச்சுக்கணும் அப்படி நினைச்சனா அதுக்கு இப்போ ஒரு நம்ம சூடோ எலிமெண்ட் ஒன்னு யூஸ் பண்ண போறோம் இந்த சூடோ எலிமெண்ட் என்ன அப்படினு பாத்தீங்கனா பிஃபோர் ஓகே சோ இந்த மாதிரி பிஃபோர்ன்றத யூஸ் பண்ணி நிறைய இடத்துல எழுதி இருக்கத நீங்க பார்த்திருக்கலாம் ஓகேங்களா சோ இந்த பிஃபோர்ன்ற சூடோ எலிமெண்ட் என்ன பண்ணோம்னா ஒரு எலிமெண்ட்க்கு முன்னாடி ஓகே இப்போ நான் எந்த எலிமெண்ட்க்கு முன்னாடி இத நான் எழுதணும் அப்படி நினைக்கறனோ அந்த எலிமெண்ட் கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ணனும் LI அப்படி நான் போறேன் ஓகே சோ இந்த லிஸ்ட்க்கு முன்னாடி தான் எனக்கு தேவையானது வரணும் ஓகேங்களா சோ இதான் இது ஒரு லிஸ்ட் இது ஒரு லிஸ்ட் ஓகேங்களா சோ இந்த ஓவர் லிஸ்ட்க்கு முன்னாடி இந்த இடத்துல வரணும் என்ன வரணும் அப்படிங்கறத நான் இதுக்குள்ள தான் கொடுக்க போறோம் சோ பிஃபோர் ஓகே இந்த பிஃபோர்ல என்ன பண்ற அப்படினா கண்டென்ட் அப்படி ஒன்னு இருக்கு ஓகேங்களா சோ என்ன வரணும் எனக்கு அந்த எலிமெண்ட்க்கு முன்னாடி என்ன வரணும் அப்படிங்கறத இந்த கண்டென்ட் அப்படிங்கற இந்த ப்ராப்பர்ட்டி மூலமா தான் நாம கொடுக்க போறோம் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டார் அப்படிங்கறது கொடுத்துட்டீங்கனா இப்போ பாருங்க சோ எல்லா இதுக்கும் முன்னாடி இப்போ உங்களுக்கு ஸ்டார் வந்துரும் பாத்தீங்களா சோ எல்லாத்துக்கு முன்னாடி ஸ்டார் வந்துச்சு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படினா நீங்க டிஃபால்ட்டாவே இங்க ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க அப்படி ஓகே இப்படி கொடுத்தீங்கனா சோ காமனா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார் எல்லாத்துக்கு முன்னாடி வந்துச்சு ஓகேங்களா சோ இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கு குட்டிசா இருக்கு அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படினா ஃபான்ட் சைஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபான்ட் சைஸ் ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கோங்க ஓகே சோ அதே மாதிரி கொடுத்தாச்சு இது வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கா வேணும் அப்படி நினைச்சீங்கனா ஃபான்ட் வெயிட் வந்து அப்ளை பண்ணுங்க ஃபான்ட் வெயிட் வந்து ஒரு 600 அப்படி இல்லனா நீங்க போல்ட் னு கொடுத்துக்கலாம் ஓகே சோ இந்த இடத்துல 600 கொடுத்தாலும் போல்ட் னு கொடுத்தாலும் சேம் ஒன்னு தான் ஓகேங்களா சோ இந்த மாதிரி வந்துருச்சு இதுக்கு நீங்க கலர் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுல எங்க கலர் கொடுத்துக்கலாம் கலர் ஓகேங்களா சோ வயலட் கலர் கொடுக்கறேன் ஓகேங்களா சோ இந்த மாதிரி தான் வந்து நாம ஒரு லிஸ்ட்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு சோ நமக்கு டிஃபால்ட்டா லிஸ்ட்க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா முன்னாடி வந்து அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் மார்க்கர் அப்படிங்கற ஒரு சூடோ எலிமெண்ட் போட்டு எழுதி வச்சிருப்பாங்க டிஃபால்ட்டா அதை நாம ரிமூவ் பண்ணிட்டு நாம என்ன பண்றோம் நமக்கு பிடிச்ச விஷயத்தை முன்னாடி ஆட் பண்ணிக்கிறோம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார் இந்த மாதிரி வச்சுக்கிறோம் ஓகேங்களா இந்த இடத்துல ஸ்டார் மட்டும் தான் வைக்க முடியும்னு கிடையாது உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் நீங்க வச்சுக்கலாம் பட் இமேஜ் நீங்க வைக்கணும்னா அந்த இமேஜ் வந்து இமேஜோட சைஸ் நீங்க இந்த இடத்துல கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த கண்டென்ட்க்கு நீங்க இமேஜ் வைக்கணும் அப்படினா எப்படி வைக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிறேன் URL ஓகே சோ URL அப்படினா அந்த இமேஜ் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நாம மென்ஷன் பண்ணனும் ஓகே சோ பட் நான் இங்க என்ன சொல்ல வரேன் அப்படினா இமேஜோட சைஸ் வந்து கண்டிப்பா ஒரு 15px அது 15x15 குள்ள தான் இருக்கணும் அது 15 பிக்சல் வந்து width ஆவும் 15 பிக்சல் வந்து height ஆவும் இருக்கணும் இத தாண்டி இருக்கவே கூடாது ஓகேங்களா இதோட பெருசா இருந்துச்சுனா உங்களுக்கு இங்க ஃபிட் ஆகாது ஓகேங்களா இதோட சின்னதா இருந்தா ஃபிட் ஆகும்மே தவிர அதோட அதிகமா இருந்தா ஃபிட் ஆகாது ஓகேங்களா
ஸோ இந்த நான் ஒரு இமேஜ் இங்கே வச்சுருக்கேன், ஓகேங்களா? பாருங்க 12x12 ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். ஓகே, இந்த இமேஜை கொண்டு வந்து நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். பாருங்கள் IMG அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த இமேஜ் வந்து ஜிஃப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, இந்த இமேஜை நான் எப்படி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, இந்த நேம் அப்படியே கொடுத்துருங்க. ஓகே, .gif அப்படின்னு கொடுங்க. ஓகே, பட் இந்த இமேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த CSS ஃபைல் இருக்கு இல்லைங்களா, இந்த CSS ஃபைல், இந்த CSS ஃபைல் எங்கே இருக்குன்னா இந்த CSSன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இது கொஞ்சம் நுணுக்கமாக கவனிச்சுக்கோங்க, கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி தெரியும். பட் இது நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாயிடும். ஓகேங்களா, நான் வந்து இந்த CSS எந்த பேஜில் எழுதியிருக்கேன் அப்படின்னா, இந்த CSS அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே சூடோ எலமெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். பாருங்கள் இந்த CSS தான் இங்கே நான் எழுதிட்டுருக்கேன். ஓகே, இந்த CSS தான் எடுத்து நான் இங்கேயும் லிங்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போது இந்த CSSன்ற இடத்துல நான் இந்த இமேஜோட நேமை நான் கொடுத்துருக்கேன். பட் இந்த இமேஜ் இந்த CSS அப்படிங்கிற இந்த ஃபைல்லேருந்து எந்த இடத்துக்கு வெளியில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு ஃபோல்டர் வெளியில் வரணும். ஓகே, இந்த CSS அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை விட்டு வெளியில் வந்து IMG அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும். ஓகே, இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இங்கே இருக்க அந்த நேம். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபோல்டர் வெளியில் வரணும்னா டாட் டாட் வச்சுட்டு ஒரு ஸ்லாஷ் கொடுக்கணும். ஓகேங்களா, இப்படி கொடுத்தா ஒரு ஃபோல்டரை விட்டு வெளியில் வந்துடும். ஓகேங்களா, வெளியில் வந்துட்டு எந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும் அப்படின்னா IMG அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும். ஓகே, ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இந்த சூடோ எலமெண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த CSSல தான் இந்த பாத் நான் கொடுக்குறேன். பட் இந்த பாத் வந்து எப்படி எடுக்குது அப்படின்னா, இந்த CSS ஃபைல்லேருந்து எங்கே வெளியில் வரணும் அப்படின்னா, இந்த CSSன்ற இந்த ஃபோல்டரை விட்டு வெளியில் வரணும். வெளியில் வந்து IMG ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த நேமை அதை லிங்க் பண்ணணும். அதனால தான் ஒரு டாட் டாட் வச்சு ஒரு ஸ்லாஷ் கொடுத்தோன்னா ஒரு ஃபோல்டரை விட்டு வெளியில் வந்துடும். ஓகே, வெளியில் வந்துட்டு எந்த ஃபோல்டருக்குள்ளே போகணுன்னா IMG ஃபோல்டருக்குள்ளே போகணும், அதுக்குள்ளே இந்த ஃபைலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஸோ இப்போ இந்த இமேஜ் நான் செட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ முன்னாடி நம்ம கண்டென்ட் வந்து ஸ்டார்னு கொடுத்துருந்தோம், அந்த ஸ்டாருக்கு பதிலாக இந்த இமேஜ் கொடுக்க போகிறோம். ஸோ இமேஜ் கொடுத்தோன்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேவா, ஃபான் சைஸு இதெல்லாம் தேவையில்லை, நம்ம என்ன டைரெக்டாக ஒரு இமேஜ் கொடுத்துட போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா, ஸோ நமக்கு தேவை அந்த இமேஜ் வந்து இங்கே இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு இமேஜை நீங்கள் வச்சுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த அதுக்கு வந்து நம்ம பிஃபோர் அப்படிங்கிற சூடோ எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி ஆஃப்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த பிஃபோர்னு இருக்கு இல்லையா, இதை தூக்கிட்டு ஆஃப்டர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு சூடோ எலமெண்ட். ஓகே, இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கடைசியில் ஓகே இது அப்ளை ஆகும். ஓகேங்களா, பாருங்கள் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கடைசியில் இது போய் உட்காந்துக்குச்சு. ஓகேங்களா, ஸோ பிஃபோர் அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்கு முன்னாடி, ஆஃப்டர் அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்கு பின்னாடி. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த சூடோ எலமெண்ட்டோட இது. ஓகே, ஸோ நம்ம வந்து கடைசி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டரில் வந்து ஒரு கமா கொடுக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, கமா கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள் ஒவ்வொரு இதுக்கும் வந்து கமா அப்ளை ஆகும். ஓகேங்களா, எல்லாத்துக்கும் கமா போடணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எப்படி கம்மா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் எப்படி வைக்கணும், ஓகே அது எந்த சூடோ எலமெண்ட் யூஸ் பண்ணி அது கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய சூடோ எலமெண்ட்ஸ் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சூடோ எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிவிட்டு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் எ கிரேட் டைம். தேங்க்யூ.